மதுரை காமராஜர் யுனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் அட்மிஷன் பிஹெச்டி ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஸோ அப்ளிகேஷன்ஸாக இன்வைட்டட்னு சொல்லி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிஹெச்டி நீங்கள் வந்து பார்ட் டைமில் ஃபுல் டைம் பண்ணணும்னா யூ ஹேவ் டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்கள் ஒன்று எழுதணும் ஸோ மொத்தம் வந்து ஐம்பத்தோரு சப்ஜெக்ட்ஸுக்கு கீழே பிலோ பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம்

இன்க்ளூசிங் ஆஃப் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பாசிங் சர்டிஃபிகேட் எது பாஸ் பண்ணுற அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுக்குறது எல்லாமே இதில் சேர்த்துருவாங்க ஸோ பிஹெச்டி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஐம்பத்தி ஒரு சப்ஜெக்ட்ஸுக்கு சொல்கிறாங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸுங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி பயோ மெடிக்கல் சயின்ஸ் பயோடெக்னாலஜி பாட்டனி பயாலஜி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கெமிஸ்ட்ரி காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்வார்மெண்ட் ரிமோட் சயின்ஸிங் அண்ட் கேட்ரோக்ராஃபி எக்கனாமிக்ஸ் எஜுகேஷன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டடீஸ் என்வரன்மெண்ட் ஸ்டடீஸ் எனர்ஜி சயின்ஸ் ஃபோக்லோர் Food and Nutrition, Gandhian Thought and Peacemaking, GMX, Genetics, Geography, History, Immunology, Islamic Tamil Studies, Journalism and Mass Communication, Kannada, Library, Information Science, Linguistics, Malayalam, Material Science, Marine Biology, Mathematics, Microbiology, Molecular Biology, Physical Education, Physics, Political Science, Public Administration, ரூரல் டெவலப்மெண்ட் சைவ சித்தாந்த ஃபிலாசபி ஃபிலாஃபி சைக்காலஜி சயின்ஸ்க்ரிட் சோஷியல் ஒர்க் சோசியாலஜி தமிழ் தெலுங்கு டூரிசம் மேனேஜ்மெண்ட் ஜுவாலஜி ஃப்ரென்ச் ஆர்ட் ஹிஸ்ட்ரி ஐம்பத்தோரு சப்ஜெக்ட்ஸ் ஓ எலிஜிலிட்டி கேட்ட யார்னு பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ டே பார்த்து டென்த்து அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ த்ரீ இயர்ஸ் யூஜி டிகிரி டூ இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜுங்கிறது ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் யாராக இருக்குன்னா ஈக்குவல் ரிலாக்சன் டு அப்ளைட் ஃபார் த பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரிமிலியா டிஃப்ரெண்ட் ஏபிள்டுதர் கே கேட்டகரிஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அத்தாரிட்டி ஃப்ரம் டைம் டு டைம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரிசர்ச் சீ சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ரிசர்ச் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வேரியஸ் எக்ஸ்டண்டர்ட் நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ரெகனைஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் ஆஃப் அஃபிலேட் காலேஜஸ் இது எல்லாமே ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஃபைனல் இயர் பிஜி படிக்கிறீங்களோ நீங்களும் இதை அப்ளை பண்ணலாம் காமன் என்ட்ரன்ஸ் டெக்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு பாஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க எப்படின்னா ப்ரொடக்ஷன் நீங்கள் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் என்ன ப்ரொடக்ட் கொடுக்கணுன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அட்டஸ்ட் கா காப்பி ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்டேட்மெண்ட் என்ஷூரிங் எ மினிமம் எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் பிஜி டிகிரி ஸோ இந்த கேண்டிடேட் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அதுமாதிரி சப்ஜெக்ட் ரிசர்ச்னு பார்த்திங்கன்னா உங்கள் மேஜரில் என்ன இருக்கும் இன்டர் டிசிப்ளீங்கிறது அப்ளிகபிள் அட்மிஷன் பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் நேஷனல்ஸை பொறுத்துல பார்த்திங்கன்னா பிஹெச்டி அட்மிட்டு ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் மோட் அண்டர் டிஸ்டன்ஸ் மோடு வந்து நாங்கள் இனி அதர் மோட் நாங்கள் தரல ஸோ இது ஏற்கனவே சொன்னது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சென்டர் ஸோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறது பாரதிதாஸ் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் கம்ப்ரீட் யூனிவர்சிட்டி மதுரை மட்டும்தான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரைஸ் ஆஃப் டூ பார்ட்ஸ் ஈச் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் டூரேஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் காம்ப்ரிகன்ஷன் லாஜிக் ஜென்ரல் ரீசனிங் செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் கன்சர்ன் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டில் கேண்டிடேட் இருக்காங்களோ தே வில்லிங் டு பர்சியூட் இன் டிகிரிங்கிறது ரெண்டு பார்ட்டாக இருக்கும் செலெக்ஷன் மோடுன்னு பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதை உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மார்க்கை பொறுத்து அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு கமிட்டி வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும் அந்த பேசிஸில் உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்ரிவியூலில் என்ன பார்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கேண்டிடேட் வித் சீனியர் ஜூனியர் ஃபெலோஷிப் இவங்கலாம் பண்ணுறவங்க இவங்களுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுப்போம் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் கமிட்டி மூலமாக செலக்ட் பண்ணி லைக் ட்ரெஸ் ரி ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் சென்டர் இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறவங்க ரிசர்ச் சென்டரில் அலோவ் பண்ணுறோம் அப்போ கேண்டிடேட்ஸ் யார் டைரக்ட்லேயே அப்ளை பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ் அண்ட் தென் காலேஜஸ் அட்மிஷன் வந்து அவங்க இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணணும் இல்லை நீங்கள் நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை டேரெக்ட்லேயே அப்ரோச் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுச்சுங்க இந்த டைரெக்ட்லேயே அப்ரோச்சுங்கிறது என்னன்னா ஏற்கனவே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் மூலம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி அது அப்ரூவ் ஆகி அதுக்கு ஃபண்டு உங்களுக்கு அலாட் ஆகிருந்துச்சுன்னா யூ கேன் கோத்துறது ஸோ கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் அட்மிட் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் எல்லாமே ரெண்டே மூணு தான் ஒன்று பார்ட் டைம் ஒன் ஃபுல் டைம் ஃபுல் டைம் பார்த்திங்கன்னா மினிமம் பீரியடுங்கிறது த்ரீ த்ரீ இயர்ஸு ஸோ சூஷன் சப்ஜெக்ட் நீங்கள் பிராஞ்ச் ஆஃப் ஸ்டடி என்ன பண்ணியிருக்கீங்களோ அது பண்ணலாம் அப்புறம் பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க யாரெல்லாம் டூரிங் த ஒர்க் அண்ட் வீக்கெண்டில் உள்ள ஹாலிடேஸ் வெக்கேஷன் அப்படிலாம் ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் எங்கே இப்போ ரிசர்ச் பர்சூட் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் வந்து ஆகிற மாதிரி சொல்லிப்பாங்க தஸ் கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் கேட்டகரி டு பி அக்சஸ் த கைட் இன் ஆர்டர் டு கேரி அவுட் ஒர்க் டூரிங் த வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் வெக்கேஷன்ஸ் அப்போ நீங்கள் கேரி அவுட் பண்ணணும் ஸோ கேண்டிடேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் கேட்டடடி வந்து செலக்ட் செலக்டட் அண்டர் அண்டர்யர்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் இல்லை ஸ்கீம் அண்டு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் யூ யூஜிசி இதெல்லாமே உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃபுல் டைம்ஸ் ரிசர்ச் ஸ்காலர் வந்து டிபார்ட்மெண்ட் சூப்பரைஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ டூரேஷன் ஆஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு பிஹெச்டி வந்து மினிமம் மேக்ஸிமம் சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ள நீங்கள் டேட் ஆஃப் ரெஜிஸ்டேஷன் பண்ணலேருந்து த்ரீ சிக்ஸ் இயர்ஸ் மேக்ஸிமம் பீரியட் உமன் கேன்டிடேட்ஸ் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்கெல்லாம் வந்து டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் வச்சிக்கலாம் அது மேக்ஸிமம் டூரேஷன் பார்த்திங்கன்னா எயிட் இயர்ஸ் வச்சுக்கலாம் இன் அடிஷன் விமன் கேண்டிடேட்ஸ் யாராவது ப்ரொவைடட் மெட்டர்னிட்டி லீவ் இல்லை சைல்டு கேர் லீவ் ஒன்ஸ் அந்த என்டையர் டூரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி மேக்ஸிமம் இரநூத்தி நாற்பது நாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட் வந்து ஃபெயில்ஸ் டு சப்மிட் பிஹெச்டி தீசிஸ் வித் இன் ஸ்டெபிலிட்டி டைம் கொடுக்கல கொடுக்கலன்னா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ட்ரீட்டட் அஸ் கேன்சர் ஸோ மேக்ஸிமம் பீரியட் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோடது பிசி சிசிசிஸை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேட்டன் வந்து இன்னி இந்த எல்லாத்தையும் கீழே இருக்கிற லிஸ்ட் ஆஃப் இதை ரெகுலராக படிங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கான லிங்க் வந்து நான் இந்த வீடியோக்கில் உள்ள லிங்க்கில் போடுறேன் பார்த்துங்க கேண்டிடேட் ஸோலாம் நெட்டு செட்டு கேட்டு இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சிருந்திங்களா நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதணுன்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் மாதிரி வந்து நீங்கள் பிஜி படிக்கிறீங்கன்னா பிஜி படிக்க ஃபைனல் இயர்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் முடிச்சுட்டு யூ கேன் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் காப்பி அட்டஸ்டிக் காப்பியை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அதே மாதிரி இது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நீங்கள் வந்து ரைட் டிசிப்ளின் பேஸ்டாக வந்து பிஜி டிகிரியில் என்ன இருக்கீங்களோ அதோட ரிலவென்ட் ரெஸ்பெக்ட் தான் பண்ணணும் இஃப் உங்களை டிசிப்ளின் சூசன் ஃபார் என்ஸ் டெஸ்ட் வந்து அப்ராப்ரியேட்டாக இல்லை அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து இன்வாலிட் ஆகிடும் ஸோ ஃபைனலாக வந்து இந்த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன்லாம் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணியதுக்கப்புறம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை போஸ்ட் பண்ணுங்கள் சம்மிட் எடுத்துவிட்டு டேரெக்டர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செல் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை ஸோ சப்ஸ்கிரைபிங் அப்ளிகேஷன் ஃபார் மேலே என்ன எழுதுனா அப்ளிகேஷன் ஃபார் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் அட்மிஷன் டு ஃபீஹிஸ்ட்ரி ப்ரோக்ராம் ஸோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் மதுரையில் மட்டும்தான் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ ஆன்லைனை பொறுத்துல பார்த்திங்கன்னா போர்ட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் எஸ்ஸிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ங்கிறது வந்து நாங்கள் சொல்கிறோம் ஸோ லாஸ்ட் டேட்டாக சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நான் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம் டூரேஷன் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் டேட் ஆஃப் டேட் அண்ட் டைம் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது அதையும் நாங்கள் யூனிவர்சிட்டியில் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்றில் ஐம்பது ஒன் மார்க் இருக்கும் மல்டிபிள் ஜாஸ் கொஸ்டின்ஸு ரிசர்ச் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் காம்ப்ளிகேஷன் லாஜிக் அண்ட் ஜென்ரல் ரீசனிங் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா அதுவும் ஐம்பது மார்க் மல்டிபிள் ஜாஸ் கொஸ்டின் அந்த சப்ஜெக்ட் மேட் கன்சர்ன் சிலபஸ் எதில் பொறுத்தோன்னா பிஜி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் யூனிவர்சிட்டியில் மென்ஷன் பண்ணுறது ஸோ இது வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வந்து இப்போ ஃபுல் டைம் வந்து பார்ட் டைம் ஃபுல் டைமுக்கான பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு இப்போ கால்பர் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ராசஸ் தான் இதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கில் லிங்க்கில் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் பண்ணி நோட்டேஷனாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இப்போ இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக ரெகுலராக நம்ம வியூஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் தேங்க்யூ